குமாரபாளையத்தில் காவிரி கரையோர கிராமங்களில் வெள்ளம் புகுந்தது. தண்ணீரில் விஷப்பூச்சிகள் அடித்து வரப்பட்டதால் மக்கள் அச்சம். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். துணைவேந்தர்கள் நியமனம் என்பது மாநில அரசின் உரிமை பிரச்சினை. புதிய கல்விக் கொள்கையையும் எதிர்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். சென்னையில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு 350 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் புகார். கோவை, நெல்லை, மதுரை செல்ல பல மடங்கு கட்டணம் கேட்பதாக குற்றச்சாட்டு. பழனிசாமி பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் 64 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன். அதிமுக தலைமை அலுவலக கலவரம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விநாயகர் சதுர்த்தி ஓணம் பண்டிகையையொட்டி பூக்கள் விலை பல மடங்கு உயர்வு. மல்லிகை பூ கிலோ 1600 ரூபாய் வரை விற்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சிவகங்கை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி தேரோட்ட விழா. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. தொடர் மழையால் கர்நாடக அணைகளில் இருந்து 212,000 கன அடி தண்ணீர் திறப்பு. நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரியில் கரை புரளும் வெள்ளம். நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையில் இருந்து 1.5 லட்சத்திற்கும் அதிகமான தண்ணீர் திறப்பு. காவிரி கரையோர மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். கேரளாவில் தொடரும் கனமழையால் ஆறுகளில் கரைபுரளும் வெள்ளம். பள்ளி மாணவிகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. கனமழையால் ஆறுகளாக மாறிய பெங்களூரு நகர சாலைகள். குளம் போல் தேங்கிய தண்ணீரில் மிதந்து சென்ற வாகனங்கள். தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் விழுப்புரம் அருகே தரைப்பாலம் மூழ்கியது. அரக்கண்டநல்லூர் திருக்கோவிலூரில் தரைப்பாலமும் மூழ்கியதால் மக்கள் அவதி. தொடர் மழையால் பாலாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. பச்சைக்குப்பம் தரைப்பாலம் மூழ்கியதால் 10 கிராம மக்கள் தவிப்பு. நடிகை அமலா பாலுக்கு மிரட்டல் விடுத்து அவரது நண்பர் கைது. 6 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதாக முதல் தகவல் அறிக்கையில் தகவல். புலித்தலை அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உடைப்பை சரிசெய்த பணியாளர்கள்.
கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறப்பு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 8 மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றம். தொடர் மழையால் ஓசூர் அருகே பிப்பாலம் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. துரோகம் செய்வதில் கைதேர்ந்தவர் ஓ பன்னீர்செல்வம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். பழனிசாமி தரப்பினர் பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டுவதாக கோவை செல்வராஜ் பதிலடி. வாய்ப்புகள் திறக்கும் போது யாரும் மறுக்க மாட்டார்கள். காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து சசி தரூர் கருத்து. கோவை அருகே தொடர் மழையால் சின்ன வெங்காயம் விளைச்சல் கடும் பாதிப்பு. மண்ணிலேயே அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. ஆந்திராவின் ஸ்ரீசைலம் அணையில் இருந்து 450,000 கன அடி தண்ணீர் திறப்பு. நடப்பாண்டில் 5வது முறையாக அணையின் 10 மதகுகளும் திறப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.